சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 20/10/2022 மாலை 4 மணி பதிவில் நம்ம இன்னைக்கு 2 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. ஒரு வட இந்திய சினை மாடும் ஒரு வட இந்திய கிடாரிக்கண்ணு என மொத்தம் 2 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. மாடுகள் கிடாரி இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கமும் அட்ரஸும் சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. கயிர்கள் மாற்றப்பட்டு குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. மாடுகள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம 2 விற்பனை பதிவுகளாக நாள்தோறும் பதிவுகள் போடுறோம். மதியம் ஒரு பதிவு, மாலை ஒரு பதிவு என 2 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலையும், மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலையும் தனியாக பிரித்து போடுறோங்க. இரண்டுக்கும் தனித்தனி தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துட்றோம். அதனால் நண்பர்கள் பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா அந்தந்த பதிவுகளில் வர்ற மாடுகள் கன்றுகளுக்கான விளக்கங்கள் தெளிவாக கொடுப்பாங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 14 மாதங்களான சுளி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரிங்க. நல்ல தரமான கிடாரிங்க, சுளி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. நல்ல குணம், நல்ல பெருவெட்டுங்க, கொஞ்சம் உடசலாக இருக்குதுங்க. மற்றபடி வந்து தரத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க, சுளி சுத்தமாக இருக்குது. விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. வயது ஒரு 13 to 14 மாதங்கள் ஆகுது. நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க. நேரில் வந்து பார்க்கணும்னா பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் வந்து பார்த்துட்டும் கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே நம்ம வந்து வண்டி வாகனங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்குது. அனைத்து மாவட்ட நண்பர்களுமே வந்து தொடர்ந்து மாடுகள் கன்றுகளுக்காக கூப்பிட்றீங்க. ஒரு மாடு ஒரு கன்று நீங்கள் வாங்கினா கூட நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகையில் அந்தந்த ஊருக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஏற்றி அனுப்புகிறோமுங்க. டாடா ஏஸ் வாகனத்துக்கு கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 14 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. தோஸ்த்துக்கு அப் அண்ட் டவுன் 17 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. கிடாரியை பொறுத்த வரைக்கும் 13 to 14 மாதங்கள் ஆகுதுங்க. நல்ல தெளிவாக இருக்குது, சுழி சுத்தத்தில் இருக்குது, கழிப்பு சுழிகளோ குறைப்பளதோ எதுவும் இல்லைங்க. விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. அதே மாதிரி காம்புகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெளிவான காம்பு, ஒவ்வொரு காம்பும் 2-2 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல பின்னேத்தம், வாலிறக்கம், எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய தெளிவான கிடாரிங்க. அதாவது சாகிவால் இன ஊசியின் மூலமாக பிறக்கப்பட்ட கிடாரிங்க. கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்று தான் வந்ததுனால கொஞ்சம் தண்ணி தீவனம் எடுக்கிறதுனால கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க. நம்மகிட்ட ஒரு 4 நாள் இருந்ததுனாலே போதுமானது. ஏன்னா குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிடறோமுங்க. அதனால் பார்த்தீங்கனாலும் 2 நாள் இருந்ததுனாலே கன்றுகள் கிடாரிகள் வந்து தீவன தண்ணி நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும்ங்க. 2 மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் ஆங்கில வழியோ இயற்கை வழியோ குடல் புழு நீக்கம்ங்கிறது அனைத்து கால்நடைகளுக்கும் அவசியமானதுங்க. அது வந்து கலப்பின மாடுகளாக இருக்கலாம், எருமை மாடுகளாக இருக்கலாம், கோழிகளாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த குடல் புழு நீக்கம்ங்கிறது அவசியமாக நம்ம செய்யணும். அது வந்து ஆங்கில வழியோ இயற்கை வழியோ அது அவங்கவுங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாமுங்க. அதே மாதிரி நம்ம வந்து முதல் முறையாக மாடு வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கயிறுகள் வந்து எல்லாமே நான் வந்து முகரக்கயிறு முதல் கொண்டு புதுசு போட்டுருவோங்க. வண்டியில் ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாமே புதுசு போட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்புகிறோமுங்க. பெரும்பாலும் கூண்டு போட்ட வாகனங்கள் தான் வந்து மாடுகள் கன்றுகள் வந்து அனுப்புறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். கீழே வந்து ரப்பர் மேட்டு இல்லைன்னா தேங்காய் மஞ்சி இல்லை வைக்கோல் ஏதோ ஒன்று போட்டு மேலே கூண்டு போட்ட வாகனங்கள் வச்சு தான் அனுப்புகிறோமுங்க. அதில் எப்போ மாடுகள் கன்றுகள் வாங்கணும் விருப்பப்பட்டிங்கனாலும் நீங்கள் 2 விற்பனை பதிவுகளை தனியாக நம்ம பிரித்து போடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 8 to 15 விற்பனை பதிவுகள் நாள்தோறும் பதிவுகளாக வருதுங்க. அதை நண்பர்கள் பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிக்கலாமுங்க. நேரில் வரணுன்னாலும் மாலை பதிவு வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது, மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய பெயர், மாவட்டத்தை பதிவு போட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் லிங்க் அனுப்புவாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து குரூப்பில் இணைஞ்சிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்னும் 15 to 20 நாளில் கன்று ஈனக்கூடிய சுழி சுத்தமான 2 பல் வட இந்திய கிடாரிங்க. சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கிடாரி, நல்ல குணவனமாகவும் இருக்குதுங்க, சுழி சுத்தத்துலேயும் இருக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 15 to 20 நாளில் கன்று ஈனிரும். அதே மாதிரி காம்புகள் நாளுமே நல்ல ஓர்ஸான காம்புங்க. காம்புகள் வந்து 2-2 இன்ச் நீளத்தில் முன்னது பின்னது இல்லாமல் மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க. மூக்கும் அவங்க வந்து குத்திருக்கிறாங்க. ஆனால் வண்டி ஏற்றும் போது நிறைய பேர் நண்பர்கள் கேட்குறாங்க வட இந்திய மாடுகள் வந்து மூக்கு குத்தி தர முடியுமான்ட்டு. மூக்கும் ஏற்கனவே குத்திருக்கிறாங்க. 2 பல்லுங்க. நம்ம வந்து இது வந்து பண்ணையிலேருந்து எடுக்கப்பட்ட கிடாரி இல்லை, ஒரு விவசாயிட்டேருந்து வாங்கப்பட்ட கிடாரி தானுங்க. அதனால் நல்லா கைப்பக்குவத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க.
இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. இரண்டு பல் தலையீத்து, வட இந்திய கிடாரி, சுழி சுத்தம், சினை ஊசி போடப்பட்டுள்ளது. கன்று ஈனுவதற்கு 15-20 நாட்கள் ஆகுங்க. இதனுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. இன்னும் பல் சேரும்போது மாடு வந்து நல்லா பெருவெட்டு ஆகிக்குங்க, சுழி சுத்தத்துலேயும் இருக்குதுங்க. பெரும்பாலும் வட இந்திய மாடுகளை எல்லோரும் விரும்பி வாங்குறதுக்கான காரணம் பால் தான் வந்து பிரத்யேகமான பால் தேவையாக இருக்குதுங்க. இரண்டு குழந்தைங்க இரண்டு பெரியவங்க இருக்கிற வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பாலாவது அவசியமாக இருக்குதுங்க, காலையில் 2 மாலை 2. அதனால தான் வந்து நண்பர்கள் வந்து வட இந்திய மாடுகளை நிறையா கேட்குறாங்க. நம்மளும் வந்து கிடைக்கும் பட்சத்தில் பதிவில் போடுறோமுங்க. அதுவும் கேட்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல் பாக்கியாக இருக்கணும், குறைஞ்ச விலையில் இருக்கணும்னு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி கிடைக்கும் பட்சத்தில் நம்ம பதிவுகளாக போடுறோமுங்க. அதே மாதிரி வட இந்திய கிடாரி அப்படின்னு மட்டும்தான் மாடுகள் மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டுருவோம்ங்க. அதுக்கான இனங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறதில்ல. நம்ம வந்து இதுதான் வந்து இந்த இனம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் நிறைய கமெண்ட்டு சொல்கிறாங்க, இது வந்து இதோட கிராஸ் இதோட மாடி இருக்குது அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. நமக்கு தேவை பாலுங்க, சுழி சுத்தமாக இருக்குதா, குணமாக இருக்குதா, 4 காம்புகளும் தெளிவாக இருக்குதா, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமா, நல்ல மடி வந்திருக்குதா, காம்புகளுக்கு இடைவெளி தெளிவாக இருக்குதா, இந்த மாதிரி விவரங்கள் நம்ம பார்த்து அதுவும் குறைந்த விலையில் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம பதிவுகளாக போடுறோமுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து பார்த்துட்டும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. இரண்டு பல் தலையீத்து, வட இந்திய கிடாரி, 15-20 நாட்களில் கன்றியினும் சினை ஊசி போடப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டு. இதனுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழேயே சிவப்பு எழுத்துக்களால் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வீடியோ பதிவு போட்ட உடனே குறித்த நேரத்தில் உங்களுடைய தொலைபேசி எண்களில் வந்து மொபைல் ஃபோனில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் பதிவுகள் வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறோம், எங்களுக்கு இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து என்னென்னா குறித்த நேரத்தில் இந்த வீடியோக்கள் வந்து அவங்க மொபைல் ஃபோனில் நோட்டிஃபை ஆகாது தான் காரணம்ங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இரண்டு பதிவுகள் நாள்தோறும் போடுறோம். அந்த பதிவுகள் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அந்தந்த பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.